Hi friends, welcome to our channel. Let's know it. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபியோட தான் வந்திருக்கேன். பேசின் லட்டு, அதாவது கடலை மாவு யூஸ் பண்ணி ஒரு லட்டு ரெசிபி வந்து பார்க்க போறோம். ரொம்பவே சிம்பிளா, ரொம்பவே குயிக் அண்ட் ஈஸியா வந்து இந்த லட்டு வந்து பண்ணிடலாம். எப்படி பண்றேங்கிறத பாக்கலாம். தேவையான இன்கிரீடியன்ஸ் இதெல்லாமே பார்க்கலாம் வாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம லட்டு பண்றதுக்காக ஒரு கடாய் சூடு பண்ண வச்சுட்டேன். இதுல நெய் வந்து சேர்த்துக்கலாம். நான் எனக்கு அரை கப் மெஷர்மெண்ட்ல நெய் எடுத்திருக்கேன். அரை கப் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இதில் டபுள் த குவான்டிட்டி பண்ண போறேன். நான் உங்களுக்கு ஒரு பேசிக்காக ஒரு 15 லட்டு வர்ற அளவுக்கு மெஷர்மெண்ட் சொல்றேன். நான் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்குவேன். ஏன்னா நான் இதில் வந்து எல்லாத்துலேயுமே டபுள் த குவான்டிட்டியாக பண்ண போறேன். ஸோ இதில் இன்னும் ஒரு அரை கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்க போறேன். அரை கப் அளவுக்கு நெய்க்கு 1.5 கப் அளவுக்கு கடலை மாவு வந்து சேர்த்துக்கணும். நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். ஸோ இதில் 3 கப் அளவுக்கு நான் வந்து கடலை மாவு வந்து சேர்த்துக்க போகிறேன். மெஷர் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். மெஷரிங் கப்பில் மெஷர் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. ஃப்ளேமை லோவில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடலை மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த நெய் கூட வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடட்டும். ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி அதில் இருக்கக்கூடிய லம்ஸ் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 நிமிஷம் மேலேயே டைம் எடுக்கும். இது வந்து நல்லா வந்து ரோஸ்ட் ஆகி இதில் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய கீ எல்லாமே லூசன் அவுட் ஆக ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நாம் வந்து இதை நல்லா வந்து குக் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி லம்ஸ் எல்லாமே பிரேக் பண்ணி விட்டு லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுட்டுருங்க. பார்த்தீங்கன்னா நெய் கூட சேர்ந்துட்டு ஒரு மாதிரி க்ரம்பிள்ஸ் ஆகிட்டு ஒரு மாதிரி மணல் மாதிரி வந்து இருக்குது இல்லையா. இன்னும் நம்ம இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி சலுத்தி விட்டீங்கன்னா அதில் ஏதாச்சும் லம்ஸ் இருந்துச்சுன்னா கூட பிரேக் ஆகிடும். எல்லாம் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். கடலை மாவு சரியாக வரப்படலைன்னா இந்த மாதிரி நெய்யில் ஒரு மாதிரி ஒரு பச்சை வாசனை வந்து இருக்கும் நம்ம லட்டுவில். அது வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நல்ல லம்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி விட்டு விட்டு கலந்து விட்டுக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் தாண்டுறப்போ இதில் நம்ம சேர்த்துருக்கிற நெய் எல்லாமே நல்லா வந்து வரப்பட்டுட்டு லூசன் அவுட் ஆகி ஒரு மாதிரி லம்ஸ் மாதிரி, அதாவது மொத்தமாக சேர்ந்து ஒரு லம்பாயிட்டு ஃபார்ம் ஆகும். அது வரைக்கும் நல்லா வந்து இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம நேரமாக இருந்ததை விடைக்கும் லம்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருக்கு கொஞ்சம் திக்காகிட்டு. அதாவது அதனுடைய மாய்ஸ்சர் ஈரப்பதம் வந்து அதிகரித்தது மாதிரி இருக்கு இல்லையா. எனக்கு இந்த ஸ்டேஜுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்ச நேரம், அதாவது இன்னும் ஒரு 6-7 நிமிஷம் இதை மாதிரி கண்டினியூஸாக கலந்து விட்டுட்டு வர்றப்போ நல்ல ஒரு திக் லம் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய கீ லூசன் அவுட் ஆகி நல்லாவே தளர்வாக இந்த மிக்சர் வந்து வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டுருங்க. இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி கலந்து விட்டுட்டுருங்க. ஸோ தட் ஈவனாக குக் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது பார்த்தீங்கன்னா அதனோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் தெரியுதா, நல்லா வந்து ஒன்று சேர்ந்துருக்கு. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் கண்டினியூஸாக கலர்றப்போ இதில் இருக்கக்கூடிய நெய் நம்ம வந்து சேர்த்தோம் இல்லையா, அது வந்து லூசன் அவுட் ஆகி வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நல்லா வந்து குக் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து லம்ஸ் ஆகிட்டு ஃபார்ம் ஆகிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா, நம்ம சேர்த்துருக்க கீ வந்து லூசன் அவுட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா இதிலேருந்து கீ கண்டன் வந்து லூசன் அவுட் ஆகி வரும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா வந்து குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அதுலேருந்து கீ எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ரிலீஸ் ஆகிட்டு ஒரு மாதிரி மணல் மணலாக இருக்கு இல்லையா. இந்த ஸ்டேஜ்லாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட போகிறேன். இதுலேயே இருந்துச்சுன்னா ஓவர் குக் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா இன்னொரு பாத்திரத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிட போகிறேன். இது வந்து ஒரு ரூம் டெம்பரேச்சர் வர்ற அளவுக்கு கூல்டவுன் ஆகிடட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டேன். இது பார்த்தீங்கன்னா அப்படியே ரூம் டெம்பரேச்சர் வர்ற அளவுக்கு கூல்டவுன் ஆகிடட்டும்.
so that pathingana konjam kuda indha maavu vandu irugal aagi varum adukaprama nama idhula vandu pathingana dry nuts vandu setukka poren na pathingana dry nuts adhaavadhu badam pista aprama vandu cashew nut ellame chop panni vechiruken adhaiyum nama idhula vandu roast pannittu setukka porom ipa pathingana or mixy jar eduthiruken adhula sugar vandu setukuren அதாவது 1/2 கப் அளவுக்கு கடலை மாவுக்கு 1 கப் அளவுக்கு sugar கரெக்டா இருக்கும் சோ பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு 2 கப் அளவுக்கு sugar சேர்த்துக்க போறேன் and இது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு 4 ஏலக்காய் வந்து சேர்த்திருக்கேன் இது வந்து இன்னும் 1 கப் கூட sugar ஐயும் சேர்த்துட்டு மிக்ஸில சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பவுடரா பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்தறலாம் இப்போ பாத்தீங்கன்னா sugar-அ நான் நல்லா ஒரு ஃபைன் பவுடரா பவுடர் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் வந்து ஒரு சைடுல எடுத்து வெச்சிரலாம் and பாத்தீங்கன்னா nuts வந்து ஃபைனா chop பண்ணி வச்சிருக்கேன் இத வந்து பாத்தீங்கன்னா ஒரு panல சேர்த்துட்டு dry roast பண்ணிக்க போறேன் color change ஆக வேண்டாம் கொஞ்சம் crunchy-ஆ வந்து அது change ஆகணும் அதுக்காக நான் just வந்து ஒரு வாட்டி dry roast பண்ணிக்க போறேன் ஒரு pan எடுத்து heat பண்ண வச்சிட்டேன் அதல நம்மளோட nuts எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் நான் பாதாம் பிஸ்தா அப்புறமா almonds வந்து chop பண்ணி வச்சிருக்கேன் வந்து ஜஸ்ட் கிரஞ்சி ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம் கலர் சேஞ்ச் ஆக வேண்டாம் ஜஸ்ட் வந்து அது கிரஞ்சியாக டர்ன் ஆனால் போதுமா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சவுண்ட் பார்க்குறப்போ தெரியுதா கிரஞ்சியாக வந்து டர்ன் ஆகிடுச்சு ஸோ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம் இதுவும் கூல்டவுன் ஆகிடட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா கூல்டவுன் ஆகி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு இந்த அளவு திக்னஸ்ல இருக்கணும் இதில் இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கக்கூடிய நட்ஸ் அதாவது ட்ரை ரோஸ்ட் பண்ண நட்ஸ் சேர்த்துருக்கேன் அண்ட் பார்த்தீங்கன்னா பவுடர் சுகரும் வந்து இதில் வந்து சேர்த்துற போகிறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 2 கப் அளவுக்கு சுகர் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் 1/2 கப் அளவுக்கு நீங்கள் வந்து பேசன் ஃப்ளவர் அதாவது கடலை மாவு எடுத்திருக்கீங்கன்னா அதுக்கு 1 கப் அளவுக்கு நீங்கள் வந்து சுகர் எடுத்துட்டு பவுடர் பண்ணிக்கோங்க ஸோ பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு 2 கப் அளவுக்கு சுகர் வந்து பவுடர் பண்ணி இதில் சேர்த்துக்கிட்டாச்சு கம்ப்ளீட்டாக சேர்த்துட்டு இப்போது டிஸ்பேச்சில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் இந்த சுகர் கூட வந்து இந்த கிராம் ஃப்ளவர் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகி கொடுக்கணும் முடிஞ்ச அளவுக்கு கையால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் லம்ஸ் எதுவும் இல்லாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை கையாலே மிக்ஸ் பண்ணிக்கிறது பெட்டர் ஸோ நானும் கையாலேயே வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டோவை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் ஒரு புருஷன் ஆஃப் மாவு எடுத்து நல்லா டைட்டாக கையில் அழுத்திட்டு பிடிங்க இந்த மாதிரி அழுத்தி டைட்டாக பிடிங்க ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாவில் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி அழுத்தி பிடிக்கிறப்போ தான் உள்ளே இருந்தே டைட்டாக ரோலாகி வரும் இந்த மாதிரி ஈஸியாகவே பிடிக்கிறதுக்கு வந்துடும் நான் சொல்லியிருக்க மெஷரில் நீங்கள் வந்து சேர்த்துக்கிட்டீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி பைட்டில் வந்து நம்ம குட்டி குட்டியாக நட்ஸ் வந்து சாப் பண்ணி சேர்த்துருக்கோங்கிறதுனால ஈச் அண்ட் எவ்ரி பைட்டில் உங்களுக்கு நட்ஸோடைய பைட்டும் வந்து கிடைக்கும் ஸோ ஷேப் பண்ணியாச்சு நம்ம அழுத்தி பிடிக்கிறப்போ நம்ம கையில் இருக்கக்கூடிய ஹீட்னஸ்லே அந்த கீ கொஞ்சம் மெல்ட் ஆகி நல்ல ஷேப் ஆகிறதுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி ட்ரேயில் வச்சிடலாம் இதே மாதிரியே பாக்கி இருக்கிற எல்லா மாவுலையும் நான் வந்து லட்டு வந்து உருட்டிட போகிறேன் இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சி உருட்டிக்கோங்க அவ்வளவுதான் நம்மளோட சூப்பரான கடலை மாவு லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் மறக்காம இந்த சிக் பீஸ் ஃப்ளாட் லட்டுவை வந்து உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த கடலை மாவு லட்டுவை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்றதுக்கு மறந்துடாதீங்க அண்ட் ஆல்சோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபோட்டோஸை இன்ஸ்டாகிராம்லையும் டேக் பண்ணுங்க நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் ரெகுலராக போஸ்ட் பண்ணுற வீடியோஸுடைய அப்டேட் உங்களுக்கு வரும் அண்ட் நம்மளை இன்ஸ்டாகிராமில் நீங்கள் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணலைன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் ரெகுலர் அப்டேட்ஸ்க்காக ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம ஆக்டிவாக இருக்கோம்
சீக்கிரமாகவே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அந்த ஒரு ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.